கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரபு கி நாம் கி மகிமை உண்டாவதாக இதனால் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் நம் எல்லாருக்கும் आज का दिन बहुत ही एक खास दिन है हम सब के लिए ஆண்டவர் நமக்காக மரித்து அவர் நமக்காக உயிர்த்தெழுந்த ஒரு நாளை நாம் நினைவுகூறுகிறோம் प्रभु हमारे लिए मरा और हमारे लिए जी उठा करके हमसे जानते हैं उस बात को ஒருவேளை நம்ம நிறைய நேரங்கள் நம்முடைய பாவத்திற்காக மரித்தார் 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 என்ற காரியங்களை நாம் அதிகமாக நாம் தியானிக்கிறோம் हो सकता है हम बहुत बार ये बात को अध्ययन किए होंगे कि वो हमारे लिए मरा 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 करके ஆனால் இதுல எனக்கு நான் இன்றைக்கு கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் लेकिन आज जो मैंने बात को सीखा उस बात को मैं आपके सामने रखना चाहता हूं ஆண்டவர் நமக்காக மரித்தது மட்டுமல்ல प्रभु हमारे लिए सिर्फ मरा ही नहीं இயேசு கிறிஸ்து நமக்காக நமக்காகவே அவர் வாழ்ந்தும் இருக்கிறார் இயேசு மசீ हमारे लिए जी रहा है करके उस बात को हम जानते हैं और நம்மோடு இன்றும் அவர் ஜீவிக்கிறவர் தேவனாக இருக்கிறார் இயேசு மசீ हमेशा हमारे साथ रहता है और जीता है करके हम जानते हैं इतने भी विश्वास के साथ आप कितने सत्य में सुल्ला महाले के लिए आश्वास करते हैं हालेलुया बोलेंगे हालेलुया ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக இயேசு மசீ हमसे बात करने का உயிர்த்தெழுதலை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை ரொம்ப அழகாக எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க पुनरुत्थान के बारे में जब मैंने अध्ययन कर रहा था प्रभु ने हमें कुछ बातों को सिखाया முதலாவது நாம் பார்க்க போறது உயிர்த்தெழுதலின் வழியாய் நம் பாடுகளை எப்படி நாம் தாண்டி செல்வது हमारे मुश्किलों के द्वारा पुनरुत्थान इस बात को हम देखने जा रहे हैं पहली बात நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம் ये सारी बात को हम जानते हैं ஆண்டவரே அவருடைய மரணத்துக்கு பின்பதாக அவர் கல்லறையில் வைக்கிறாங்க हम ये सारी बात को जानते हैं कि यीशु मसीह मरने से पहले उनको कब्र में रखा जा रहा है அந்த கல்லறைக்கு முன்பதாக ஒரு பெரிய கல்லை வைக்கிறாங்க और उस कब्र के आगे जो है एक बहुत बड़ा पत्थर को रखा जा रहा है அதற்கான காரணம் என்னன்றதையும் நம்ம அறிந்திருக்கிறோம் இருந்தா நம்ம ஒரு ஒரு விஷயம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம் வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 ஆம் அதிகாரம் மத்தி ரசித்த சுசமாச்சார் उसके 27वां अध्याय निकाल लेंगे उसका कारण को हम यहां पे पढ़ेंगे மத்தேயு 27 மத்தி ரசித்த சுசமாச்சார் उसके 27वां அத்தியாய ரொம்ப அழகான ஒரு காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது 27वां அத்தியாய் उसका 64 படிங்க ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும் முந்தின எதை எத்தை பார்க்கிலும் பிந்தின எத்து கொடிதாகாதபடிக்கும் நீர் மூன்று நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள் அதற்கு பிலாத்து உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள் அத்த ஆக்யா தேக்கி திஸ்ரே தின் தக் கப்ர் கி ரக்வாலி கி ஜாய் ஐசா நா ஹோ கி உஸ்கே சேலே ஆகர் உஸே சுரா லே ஜாய் ஔர் லோகோ லகே வா மரே ஹுவோ மே சே ஜீ உடா ஹை அத்த வே பஹ்ரவோ கோ சாத் லேகர் கயே और पत्थर पर मोहर लगाकर कब्र की रखवाली की கல்லின் மீது முத்திரை போட்டு காவல் வைத்தார்கள் और वहां पे देखते हैं पत्थर के ऊपर एक चिन्ह लगा के उसको जो है सुरक्षा दिया இதனால ஒரு பெரிய பயம் உங்களுக்குள்ள और इसके चलते बहुत ही एक डर छाया हुआ था ஒண்ணு சீஷர்கள் தூக்கிட்டு போயிருவாங்கன்னு एक बात है कि उन लोग सोचा சிஷ்ய लोग चेले लोग है उनको उठा के ले चल जाएंगे कब्र में से உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயம் கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை இவர் சொன்ன மாதிரியே உயிரோட வந்துட்டார்னா हो सकता है उनको ये बात का भी डर था कि जैसे उन्होंने कहा यीशु मसीह मैं जी उठूंगा करके उसी बात वही बात सच हो जाएगा तो क्या होगा करके डर था अनेक நேரங்களில் நம் வாழ்க்கை அடைக்கிற இப்படிப்பட்டதான கற்களை நாம் காண்கிறோம் और बहुत सारे बातों में जो है हमारे जीवन में बहुत सारी ऐसे पत्थर हैं हमारे जीवन को भी ढकने का वाली बातों को हम देखते हैं இந்த கல்ல ஒரு மனுஷனால நவுத்தி அதை அகற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் और एक जन से ये पत्थर जो है बहुत ही मुश्किल से ही निकाला जाएगा या हटाया जाएगा அவ்வளோ ஒரு அழகான ஒரு செக்யூரிட்டி கொடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கல்லறை இத்தனை சுந்தர் சுரக்ஷா தியாக பத்தர் சமான் பாத் தி இன்னொரு வசனத்தை படிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 2 வசனம் एक और वचन को पढ़ेंगे मत्ती रचित सुसमाचार 28 अध्याय उसका दूसरा पद को पढ़ेंगे और देखो एक बड़ा भूकंप हुआ क्योंकि प्रभु का एक दूत स्वर्ग से उतरा और पास आकर उसने पत्थर को लुढ़का दिया और उस पर बैठ गया அந்த வசனத்தை இன்னொரு தடவை நம்ம படிக்க போறோம் एक और बार उस वचन को पढ़ेंगे और देखो एक बड़ा भूकंप हुआ क्योंकि प्रभु का एक दूत स्वर्ग से उतरा
और पास आकर उसने पत्थर को लुढ़का दिया और उस पर बैठ गया। எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. அதே விதமான ஒரு ஆண்டவர் எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை செய்கிறார் சொல்லி நான் நினைத்து பார்த்தேன். இஸ் வசனத்தை படுத்த சமயம் முஜே எக் பஹுத் குஷி கி பா குஷி ஆயா சலே ஆயா ஔர் கித்னா அத்புத் ரீதி சே பிரபு ஜோ ஹை இஸ் வசனத்தை லிக்கா கர்கே ஹம்னே தேகா. வெளியிருந்து யாரும் உள்ள போய் அந்த அந்த சரீரத்தை எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க அந்த அந்த பாதுகாத்தாங்க. பஹார் சே உஸ் கப்ர மே ஜாகே உன்கோ உட்டா கே நீ லே ஜானா கர்கே எக் சுரக்ஷா தியா கயா ஹை. ஆனா நம் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறார், வெளியிருந்து ஒரு தேவதூதன் அனுப்பி அந்த கல்லை அகற்றுகிறார். லேக்கின் ஹமாரா பரமேஸ்வர் ஜோ ஹை க்யா கர்தே எக் ஸ்வர்க்தூத் கோ பேஜ் கே உஸ் பத்தர் கோ அடாதே ஹை. அதுல ரொம்ப அழகான காரியம், அவர் அதை தள்ளி வச்சுட்டு அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டார். ஔர் இஸ்மே சுந்தர் பாத் யே ஹை கி உஸ்கோ ஹட்டா கர்கே ஸ்வர்க்தூத் உசி பர் உஸ் பத்தர் பர் பேட் கயா கர்கே. ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். மகிமா வாலி பாத் கோ பரமேஸ்வர் கர்த்தா ஹை. மனிதர்கள் அடைக்க நினைக்கும் சில காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் திறக்கவும் செய்ய ஆசைப்படுகிறார். மனுஷ்ய ஜிஸ் பாத் கோ பத்தர் சே டக்னே கா கோஷிஷ் கர்த்தா ஹை ஹமாரே ஜீவன் மே யேசு மசீஹ் உஸ்கோ கோல்னே கா கோல்னே பர் ரஹதா ஹை. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அடைத்து போடும் கற்கள், இப்படிப்பட்டதான வாசல்களை அடைக்கும் கற்கள் என்னென்னலாம் இருக்கும் நம்ம யோசித்து பார்க்கிறோம். ஹமாரே ஜீவன் மே பி ஐசி பத்தர் ஜோ ஹமே டக்கே ஹமே சிபா லே ஐசி கோன்சி பத்தர் ஹை கர்கே ஹம் சோச் கே தேகேங்கே. நிறைய நேரங்களில் நம்மை விடுவிக்க ஏதாவது ஒரு காரியம் நடக்குமா நம்ம எதிர்பார்க்கிற சூழ்நிலை நம்ம எல்லாருக்குமே உண்டு. பஹுத் சாரி பாத்தோ மே ஜோ ஹை பஹுத் சாரி சமயோ மே ஹம் சோச்தே ஹை க்யா கோய் பாத் ஹமே ஜோ ஹை சுடா பாயேகா கர்கே ஹம் சோச்தே ஹை. தேவன் நமக்கென்று ஒரு அருமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹமாரே லியே எக் சுந்தர் மக்ஸத் கோ பரமேஸ்வர் நே ஹமாரே ஜீவன் மே ரக்கா ஹை. நம்முடைய உலக பிரகாரமான தேவை என்கிற அந்த கற்களும் நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஔர் துனியா மே பஹுத் சாரி ஜரூரத்மந்த் பாத்தே பி ஹமாரே எக் பத்தர் கே நாயி ஹமாரே ஜீவன் கே சாம்னே ஹை. சரீர பிரகாரமான வியாதிகளும் நமக்கு முன்பதாக கற்களாக இருக்கிறது. ஔர் ஷரீர் கி பிமாரி எக் பத்தர் கே சமான் கடி ஹை. நம்மில் சிலருக்கு குடும்பங்களில் அன்பு 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 இல்லாத சூழ்நிலைகளும் நமக்குள்ளாக இருக்கிறது. பரிவார் மே பிரேம் நீ ஹை வைசே பத்தர் ஹமாரே ஜீவன் மே கடி ஹை. நம்மில் அநேகர் உடைக்கப்பட்டிருக்கிறோம் வாழ்க்கையிலும் வேலைகளிலும். ஔர் ஹமாரே ஜீவன் மே பி ஹமாரே காமோ மே பி பஹுத் சாரி பாத்தோ மே ஹம் டூட்டே ஹுவே ஹை ஐசி பத்தர் ஹமாரே ஜீவன் மே ஹை. இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆஜ் ஐசி பாத் கோ ஹம் ஜான்னே வாலே ஹோ க்யா ஹை, நமக்காக உயிர் தெழுந்த தேவன் நம்முடைய இந்த அடைக்கப்பட்ட கற்களை அவர் தகர்த்தெறிய போகிறார். ஹமாரே லியே புனருத்தான் ஹுவா பரம் யேசு மசீஹ் ஊ ஹமாரா பத்தர் கோ ஹட்டானே கா சாமர்த் ரக்தா ஹை. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்கு முன்பால எனக்கு முன்பதாக மனுஷங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமான பிரச்சனைகள் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறாங்கன்னு. ஔர் ஹம் சோச்தே ஹை கி மனுஷ்ய ஹமாரே சாம்னே பஹுத் சாரே பாதாவோ கோ யா சமஸ்யாவோ கோ ரக்கே ஹை கர்கே ஹம் சோச்தே ஹை. ஆனால் தேவன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியம், அந்த கற்களை என்னுடைய கரத்தை கொண்டு நான் அதை அகற்றுவேன் என்று. லேகின் யேசு மசீஹ் ஆப்ஸே கஹதா ஹை, பரமேஸ்வர் யோ கஹதா ஆப்ஸே கி ஆஜ் மை தும்ஹாரே சாம்னே சே பத்தர் கோ ஹட்டாவுங்கா கர்கே. நாம் விசுவாசிக்க வேண்டியது ஒரே ஒரு காரியம் தான். ஹம் விசுவாஸ் கர்னே வாலி பாத் ஏக் ஹி ஹை, அவருடைய அந்த வருகை அவருடைய உயிர் தெழுதல் நம்ம அறிக்கையிடுற மாத்திரம் தான் நம்மளுடைய வேலையா இருக்கணும். உஸ்கி ஜீ உட்னே கா பாத் கோ ஜோ ஹை ஹமே புகார்னா ஹை போல்னா ஹை. இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். எக் ஒரு பாத் கோ ஹம் தேகேங்கே. உயிர் தெழுதலின் மூலமாக வாழ்க்கையை அவர் உண்டு பண்ணுகிறார். புனருத்தான் கே வஜே சே எக் ஜீவன் கோ பைதா கர்த்தா ஹை உஸ்னே. தேவன் இந்த திட்டத்தை ரொம்ப அழகா அறிஞ்சு வச்சிருந்தாரு. இஸ் பாத் கோ இஸ் யோஜனா கோ பஹுத் ஹி அச்சி டங் சே வோ ஜான்தா ஹை. இன்னும் நம்ம சொல்லணும்னா, ஆண்டவர் உயிர் தெழுந்தார்னு சொல்றப்போ அவருடைய சீஷர்களே அவர் அதை ஏத்துக்கல. ஔர் எக் டங் சே கஹா ஜாய் ஜப் யேசு மசீ ஜிந்தா ஹுவா கர்கே ஜப் சேலே லோக் நே சுனா உஸ்கோ கிரஹன் நீ கர் பாயே. ஏன் க்யூ வாய்ப்பு கிடையாது, ஐசா ஹோய் நீ சக்தா. ஏன்னா அவர் கல்லறையில் நம்ம தான் புதைச்சோம். ஔர் சேலே லோக் நே சோச்சா போலா கி ஹமி லோக் தோ வஹா பே கப்ர மே ஜாகே யேசு மசீ கோ ரக்கே தே. கண்டிப்பா அவர்கள் கேட்டிருந்தார்கள், ஆண்டவருடைய வாயிலிருந்து அவர் வார்த்தைகளை கேட்டிருந்தார்கள், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று. ஏ ஜரூர் சச் பாத் ஹை கி சேலே லோக் நே யே யேசு மசீஹ் கே மூஹ் சே சுனா கி ஹம் தீஸ்ரே தின் ஜீ உட்டேங்கே கர்கே. அவர்கள் விசுவாசிக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ஔர் யஹா பே விஸ்வாஸ் நஹி கர்னே வாலி எக் ஸ்திதி மே பஹுஞ்சே தே. வசனங்களை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனத்தை வாசிக்கலாம். ஔர் மத்தேயு ரச்சி சுசமாச்சார் 28 கா 6 ஔர் 7 படேங்கே. 6 வசனம் மாத்திரம் 6 அதிகாரம் படேங்கே. वह यहाँ नहीं है परंतु अपने वचन के अनुसार जी उठा है, आओ यह स्थान देखो जहाँ प्रभु पड़ा था। அவர் இங்கு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். சிம்பிளான ஒரு நியூஸ். வோ யஹா நஹி ஹை கியூன்கி வோ ஜீ உட்டா ஹை கர்கே எக் பஹுத் ஹி சாதாரண டங் சே எக் கபர் தியா கயா ஹை.
ஆனால் சீஷர்களால் அதை விசுவாசிக்க முடியல लेकिन சேல லோக் கே ஜோ ஹே விஸ்வாஸ் உன் பாத் கோ நஹி கர் பாயே நான் ஓவர் நம்ம சுவிசேஷ பாடங்களை நான் இதை எடுத்து வாசித்து கொண்டிருந்தேன் और சுசமாச்சார் கி கிதாப் கோ ஜோ ஹே மே பட் ரஹா தா அதுல எல்லாவற்றிலும் ஒரு விஷயம் காமனா இருந்தது என்ன தெரியுமா அவர்களுக்குள்ள யாராவது ஒருத்தராச்சு அதை விசுவாசிக்காம இருந்தாங்க और इसमें एक बात जो है बहुत ही सरल रूप से सब जगह पाई जा रही थी एक जन ना तो एक जन जो है कोई विश्वास नहीं कर रहा था उसमें நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய நேரங்களில ஆண்டவர் எனக்கு ஒருவேளை இந்த காரியத்துல செய்ய முடியாது அவருக்கு கஷ்டம் அப்படினு சொல்லி நம்ம நிறைய நினைக்கிறது உண்டு हो सकता है बहुत कई बार हम सोचेंगे अपने जीवन में क्या हो सके परमेश्वर इस बात को नहीं कर पाया तो क्या होगा करके हम सोचे होंगे என்னுடைய நிலமலா ஆண்டவருக்கு தெரியாது அப்படினு சொல்லி நம்ம நிறைய நேரங்களை யோசிப்போம் और हो सकता है परमेश्वर से यूं कहते होंगे कि मेरे स्थिति को परमेश्वर क्या जान पाएगा या जानता है करके कई बार हम लोग सोचते हैं நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் என்னை சுற்றி எத்தனை ஜனங்கள் என்னை மேற்கொள்றாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியாது அப்படினு சொல்லி நிறைய நேரத்துல கை பார் हम बोल बैठते हैं कि परमेश्वर हमारी स्थिति को नहीं जानता है कि हमारी स्थिति क्या है कैसे बीत रहे हैं हम लोग करके ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் लेकिन हमें मुख्य बात जो जानना है அவர் மரிக்கவில்லை वो मरा नहीं है அவர் ஜீவனோடு எழுந்திருக்கிற தேவனாக இருக்கிறார் वो फिर से जी उठा है वैसा परमेश्वर है நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை அவர் மாற்றுவதற்காக நம்மத்தில் இருக்கிறார் और ऐसे परिस्थिति को बदलने वाला परमेश्वर वो हमारे साथ है நம் தேவன் உயிர்த்தெழுந்து விட்டார் हमारा परमेश्वर जिंदा हो चुका है இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம் एक और वचन को पढ़ेंगे ரோமர் 6 அதிகாரம் 9 வசனம் और रोमियों की किताब 6वां अध्याय 9वां वचन पढ़ेंगे क्योंकि ये जानते हैं कि मसीह मरों में से जी उठकर फिर मरने का नहीं उस पर फिर मृत्यु की प्रभुता नहीं होने की அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து இனி மரிப்பதில்லை और वो मरे हुए से जी उठकर फिर से जो है वो जी उठकर மரேகா நஹி करके लिखा हुआ है நரேன நம்ம வாழ்க்கையில அவரை மரிச்சவரா மாத்திரத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் और बहुत सारे समयों में जो हम यीशु मसीह को मरे हुए ही समझे हैं ஒரு சில பிள்ளைங்கள்ட்ட கேட்டனா அவங்க படிக்கும் போது எனக்கு இது முடியல அவர் என்னை பார்த்துட்டா இருக்கறாருன்னு சொல்லி சொல்வாங்க और छोटे बच्चे से अगर आप पूछेंगे ये हमसे नहीं हो रहा है और बहुत सारी बातों को कहते हैं பெரியவங்களாக நம்ம என்ன சொல்வோம்னா இத்தனை காலம் நான் ஊழியம் பண்ணிட்டேன் இத்தனை காலம் ஆண்டவர்க்கா வாழ்ந்துட்டேன் ஆனா என் வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை நான் பார்க்கவே முடியலன்னு சொல்லி நம்ம और बड़े लोग से पूछे तो कहेंगे कि इतना साल मैं जी लिया इतना साल मसीह में रह गया लेकिन बहुत सारी बातें बदली नहीं है करके हम कहते होंगे இந்த மரணங்கள் தேவனுடைய திட்டத்தை இந்த பூலோகத்தில் நாம் நிறைவேற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்டது और ये जो मरण की बात है हमारे जीवन में मकसद को पूरा करने के लिए ही दिया गया है ஒருவேளை உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் अगर यीशु मसीह का पुनरुत्थान नहीं हुआ होता தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவது மிக கடினமாகி விடும் परमेश्वर के मर्जी को हम कर पाना मुश्किल रहता நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க வேண்டும் என்றால் அந்த மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது हमारे जीवन में एक पुनरुत्थान की बात एक जी उठने की बात अगर होना है तो उस मरने वाली बातों को हमें मानना होगा நம்ம வசனங்கள் நிறைய வசனங்களை படிக்கிறோம் பாடுகள் உண்டு கஷ்டங்கள் உண்டு நம்ம படிக்கிறோம் और बहुत सारे वचन को पढ़ते हैं हम लोग बहुत सारी समस्याएं हैं दुख है तकलीफ है पीड़ा है करके இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பாடுகள் பாடுகளுக்கு இணையான இந்த பாடுகளும் நம்ம நம்ம வாழ்க்கையில வந்திருக்கவே கிடையாது और यहां पे यीशु मसीह के जीवन में जो पीड़ा को देखते हैं दर्द को देखते हैं वैसे दर्द हमारे जीवन में नहीं आया होगा இன்னும் சில காரியங்களை நாம் குறித்து பார்க்க போகிறோம் और कुछ बातें हम देखेंगे உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக வருகிற மரணம் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் புனருத்தான் के पहले जी उठने के पहले जो मरण की बात आती है जो मरने की बात आती है उसके बारे में हम देखने जा रहे हैं இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவர் அறிந்திருந்தார் அவர் இங்க வரணும் வாழணும் பாடுபடணும் மரிக்கணும்னு சொல்லி இயேசு மசீ अच्छे से जानते थे दुनिया में आने से पहले यहां पे आना है उनको मरना है और जी उठना करके वे अच्छी तरह से जानते थे அவர் அந்த திட்டத்தை ஒரு நாளும் அவர் எதிர்கொண்டு நிற்கவே இல்லை वो परमेश्वर की मर्जी को मकसद को जो है कभी भी विरोध नहीं किया ஒருவேளை அவர் உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கலாம் பிதாவை பார்த்த பிதா எனக்கு வேண்டாம் இது கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் हो सकता है ऐसे यीशु मसीह कह सकते थे कि जन्म लेने से पहले दुनिया में प्रभु ये सब बात हमें नहीं चाहिए करके அவர் இந்த உலகத்துக்கு வந்து அவருடைய வாழ்க்கையில அவர் ஜீவித்து கொண்டிருந்தார் और यहां पे दुनिया में आके वो जीवन को जिया இதுல ஒரு அழகான ஒரு காரியம் என்னன்னா தேவன் அவருக்கு வைத்திருந்த அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு நொடி பொழுது கூட அவர் யோசிக்கவே கிடையாதுங்க और इसमें सुंदर बात यह है कि यीशु मसीह उनके जीवन में जो परमेश्वर मकसद को रखा था उसको पूरा करने के लिए कोई भी बात उस सोचे नहीं வேதத்துல ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42ல நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற காரியம்
और लूका की किताब 22 और 42 को देखेंगे, 22वां अध्याय। அவர் மரணம் அவரை நெருங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். லூகா 22வது அத்தியாயம் 42வது வசனம். ஹே பிதா, यदि तू चाहे तो इस कटोरे को मेरे पास से हटा ले, तो भी मेरी नहीं परंतु तेरी इच्छा ही पूरी हो। ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுளே. फिर भी मेरी मर्जी नहीं लेकिन तेरी मर्जी के अनुसार हो करके उन्होंने प्रार्थना की। மனுஷனா ஜீவிக்கும் பொழுது அவருக்கும் இந்த பாடுகள் எல்லாமே கண்டிப்பா இருந்திருக்கும். இயேசு மசீ மனுஷ்ய ரூப में जीते समय ऐसी समस्याएं उनके जीवन में आई, ऐसी पीड़ा उनके जीवन में आई। நம்ம குட் ஃப்ரைடே சர்வீஸ்ல அங்கிள் ஒரு காரியத்தை, बड़े अंकल ஒரு அழகான ஒரு காரியத்தை சொன்னாங்க। हमारे குட் ஃப்ரைடே சர்வீஸ் में हमारे बड़े अंकल जो है एक सुंदर बात को कही। இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில ஒரு 16 வயதுக்கு அப்புறமாக அவருடைய வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசமாக தான் ஒருவேளை இருந்திருக்கும். और இயேசு மசீஹ் के जीवन में 16 उम्र के बाद जो है उनका जीवन एक बहुत अलग ढंग से निकला। நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற தினசரியான எல்லா பிரச்சனைகளையும் அவருடைய அவர் சந்தித்திருக்கிற வாய்ப்புண்டு। और हम अपने जीवन में जो भी समस्या को पार करते हैं सारी बातों को यीशु मसीह ने पार किया है पहले ही। அவர் இவை எல்லாவற்றையும் தன்னுடையதாக ஏற்றுக்கொண்டிருந்தார். और सारी बातें जो है हमारी और आपकी सारी बातें अपने ऊपर जो है सह लिया। அவருக்கு மரணம் வரும்னு தெரியும் ஆனா அவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு। उनको मालूम था कि उनको एक दिन मरना है लेकिन फिर भी उनको जो है मानना पड़ा, उसको ले लिए, उसको एक्सेप्ट कर लिए। அவர் கையில ஆணி அடிப்பாங்கன்னு அவருக்கு தெரியும், அவர் அக்செப்ட் பண்ணாரு। और उनके हाथ में जो है कीले ठोके जाएंगे करके उनको पता था, फिर भी उनको माने वो। அதற்கு காரணம் என்ன தெரியுமா? उसका वजह क्या मालूम है? மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவர் அந்த காரியத்தை और तीसरे दिन मैं जी उठूंगा करके जो है परमेश्वर के द्वारा जो वायदा दिया गया था उसको जो है उस पर என் பிதாவின் வலது பாரசத்தில் எனக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் விசுவாசிச்சார். பிதா की दाहिनी ओर मेरे लिए एक जगह करके वो विश्वास करने लगे। நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரம் ஒருவேளை நம்முடைய காரியங்கள் மரிக்காவிட்டால் நாம் உயிர்த்தெழுதலை அறிந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும். हो सकता है हमारे जीवन में अगर हम अपने जीवन में बहुत सारी बातों को मरने पर ना दें तो हम पुनरुत्थान के बारे में नहीं समझ पाएंगे, उसके अनुसार नहीं चल पाएंगे। நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம பரிசுத்தமாக்குவதும் ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனுக்கு ஈடாக நம்ம கொண்டு வருவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது। हमारे जीवन में हमारे शरीर के हर एक अंग जो है परमेश्वर के अनुसार मर्जी के अनुसार चलने के लिए हम सौंपना है। உயிர்த்தெழுதல் இயேசுவானவர் அவருடைய கடமை முடித்து விட்டார். और यीशु मसीह पुनरुत्थान के वजह से उनका मकसद को उन्होंने पूरा किया। அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்பதாக நம்முடைய இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதான உயிர்த்தெழுதலை காண போகிறது। और दूसरा आगमन से पहले हमारा जीवन किस तरह का जीवन को प्रकट करता है करके हम सोच कर देखेंगे। நம்முடைய கண்களின் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கு, हमारी आंख से देखने वाली बात किस तरह है, நம்ம பிறரோட பேசுற பேச்சு எப்படி இருக்குது, हमारी बोली दूसरे के प्रति कैसी है, हमारी हृदय की सोच कैसी है, हमारी हाथ की क्रिया कैसी है, हमारे पैर हमारे पांव जहाँ चलती हैं वो कैसी कैसी जगह पे चलती है, இவை எல்லாவற்றிலும் நான் மரிக்காவிட்டால் அந்த உயிர்த்தெழுதலை நான் அறிந்து கொள்வது ரொம்ப கடினமாக இருக்கும். சாரி பாத்தோம் மே அகர் நா மரே தோ ஹம் புனரத்தான் கே பாரே மே நஹீ சம்ஜே ஹே। நான் என்கிற இந்த மனுஷன் மரிக்காவிட்டால் அவருடைய உயிர்த்தெழுதலை நான் அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். மே கர்க்கே ஜோ மனுஷ்ய போல்தே ஹேன் வூ பாத் அகர் நஹீ மரேகா தோ ஹம் புனரத்தான் கே பாரே மே நஹீ சம்ஜேங்கே। ஒருவேளை இயேசு கிறிஸ்து நான் யோசிச்சிருந்தாருனா இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்திருக்கவே முடியாது। ஹோ சக்கே அகர் இயேசு மசி மே கர்க்கே உஸ் தின் சோச்சா ஹோதா தோ ஹம் லோக் யஹான் பே பைட்டே நஹீ ஹோதே। சிக்கரியா கேம்பஸ்ல இத்தனை ஜனங்கள் இருந்திருப்பாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது। சிக்கரியா கேம்பஸ் மே இத்தனை லோக் ஹே கர்க்கே சோச்னே பர் பி ஹமே जो है विश्वास नहीं होता। देवन வைத்திருக்கிற திட்டம் அது மகா பெரிய திட்டமாக இருக்கிறது। परमेश्वर की योजना जो है महान योजना है। இன்னொரு வசனத்தை வாசிக்க போறோம் கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25வது வசனம். एक और वचन को पढ़ेंगे யோவான் ரச்சி சுசமாச்சார் 11வது அத்தியாய் யோவான் 11:25। ईशु ने उससे कहा, पूर्ण स्थान और जीवन मैं ही हूं, जो कोई मुझ पर विश्वास करता है वह यदि मर भी जाए तो भी जिएगा। यीशु அவளை நோக்கி என்ன சொல்றாரு, உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே। यीशु मसीह उन लोगों को देख के क्या बोलता है, मैं ही हूं जी उठा हूं। என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், मुझे विश्वास करने वाले अगर मरे भी तो बचेगा करके। நரே நேரத்துல இந்த காரியத்தை நம்ம செய்யிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். बहुत सारे समयों में इन बातों को करने के लिए हम बहुत सोचते हैं।
கண்டிப்பா நம்ம ஆராதனைக்குள்ள போக போறோம். ஆனா அதுக்கு முன்பதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய வாழ்க்கையில நான் என்கிற காரியம் எத்தனை இருக்கிறது, அது எல்லாம் எந்தெந்த காரியங்களும் மறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆராதனை ஆராதனா ஜானே ஜா ரே சச் பாத் ஹே, லேக்கின் ஜானே சே பஹலே ஹமே யே சோச்னா ஹோகா மே போல்னே வாலி பாத் ஜோ ஹமே ஹமாரே ஜீவன் மே பாயி ஜாதி ஹே வோ சாரி பாத்தே ஜோ ஹே மர்னே கி அவஷக்தா ஹே. நான் மரித்தேனானால் உயிர் தெழுதலும் வாய்ப்புண்டு. அகர் ஹம் மரேங்கே அப்னே சாரே பாவனாவோ கோ ஹம் டாலேங்கே மர்னே பர் தப் ஜோ ஹே புனருத்தான் கா மத்லப் சம்ஜேங்கே. நம் வாழ்க்கையில் மூடப்பட்ட எல்லா கல் கற்களும் நம்மை விட்டு அகற்றெறியப்படும். ஹமாரே ஜீவன் மே ஜோ பி பத்தரே ஹே ஏக் சமஸ்யா கே ரூப் மே சாரி பாத்தே ஹட்டாயி ஜாயேகி. நாம் நம்முடைய வாழ்க்கையை அவர் சித்தத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஔர் ஹமாரே ஜீவன் கா மக்ஸத் உன்கே த்வாரா ஹம் பிராப்த் கர் சக்தே ஹே. எப்பொழுதும் இயேசுவோடு நாம் இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு எப்பொழுது நாம் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள பிரவேசிக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றப்படுகிறது. ஆர் ஜிஸ் தின் ஹம் ஜோ ஹே யேசு மசீஹ் கே சாத் மர்னே கா பிரயாஸ் கர்கே ஹம் அப்னே ஆப் கோ சோம்பேங்கே தப் ஜோ ஹே புனருத்தான் கே சமய மே ஹம் ஜீ உட்கர் உன்கே சமான் ஜீ சக்தே. இட் இஸ் நாட் தட் ஈஸி ப்ராசஸ். ஆர் யே பஹுத் ஹி ஜோ ஹே ஆசான் பாத் நஹி ஹே. ஆனா தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு சின்ன ஒரு கமிட்மென்ட் தான். லேக்கின் பரமேஸ்வர் ஏக் ஹி பாத் கோ ஹமே ஹமாரே ஜீவன் சே அபேக்ஷா கர்த்தா ஹே. எனக்காக உனக்காக நான் மரிச்சேன், உனக்காக நான் உயிர் தெழுந்துட்டேன். துமாரே லியே மே மாரா துமாரே லியே ஜீ உட்டா. நீ எனக்காக உன்னுடைய காரியங்களை மரணத்துக்கு நீ கொடுக்க விரும்பறியா? தும் மேரே லியே அப்னி பாத்தோம் கோ கியா தும் மர்னே கே லியே தே சக்தே ஹோ கர்கே பூச்தா ஹே. இதே எண்ணங்களோடு நம்ம ஆராதனைக்குள்ள செல்ல போகிறோம். ஔர் இசி பாத் கோ சோச்தே ஹுயே ஹம் ஆராதனா கி ஓர் ஜானே ஜா ரஹே.